ரொம்ப நேரம் ஓடி வந்துட்டுருக்கேன். ரொம்ப நேரமா. என் பேர் பாக்கியம். என் கேங்கில் எல்லோரும் என்னை லக்கின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? என் கேங்கில் எனக்கு தான் வயசு கம்மி. இந்த வயசுலேயே பெரிய கேங்ஸ்டர் ஆயிடுவேன்னு எல்லாருக்கும் பயமும் பொறாமையும் கூட. போக போக இந்த நாய் மாதிரி நானும் நல்லோரமாக ஒதுங்கிடுவேன்னு நினச்சாங்க. ஆனால் என் கூட நிற்கிறது யமனோட அப்பன் மைக்கிள். எனக்கு யார் இல்லைன்றதப்போ அவர் தான் என்னை தூக்கி வளர்த்தாரு. பாவம், அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை. அவர் சாவறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எம்மன் எம்மனோட அப்பனை கொண்டுட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் அடுத்து என்ன தான் கொள்ளுவான்? ஏன்னா அவருக்கு அப்புறம் நான் தான் பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள்லாம் பேசிக்கிட்டாங்க. மைக்கிள் என்னை பார்த்து எப்பயுமே ஒன்று சொல்லுவார். வெளியே தான் நீ ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்க, ஆனால் உன் மூளை ஷார்ப்புன்னு சொல்லுவார். அதுக்காகவே எம்மன் என்னை கொன்றுவான்னு நினைக்கிறேன். எப்படியோ அவன் என்னை கொஞ்சம் நேரத்தில் கொன்றுருவான். இப்போ கூட பார்த்தீங்களா, நான் சாவ போகிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதனால தான் என்ன எல்லோரும் லக்கின்னு கூப்பிட்றாங்க போல். சாவுக்கும் சண்டைக்கு நடுவில் இருக்க டைமில் தான் என் உசுறு ஓடுது. சாவுக்கு முன்னாடி மைக்கில் என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஒரு கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு முக்கியமாக மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதில் மொதல் விஷயம் உன்னோட அப்பியரன்ஸ். நீ நடக்கிறது, நிற்கிறது, பேசுகிறது எல்லாத்துலேயும் ஒரு கேங்ஸ்டர் தெரியணும். மைக்கில் எப்பயுமே கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவார். ஒரு கேங்ஸ்டர் யாரை எப்படி எதுக்கு பார்க்குறான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது விஷயம் கேங்ஸ்டர்ஸ் க்ரோத். நீ ஓடுவே, தலை தெரிக்க ஓடுவேன். ஒரு நாள் நீ மற்றவனை துரத்த ஆரம்பிப்பேன். அதுதான் ஸ்டேஜ் டூ. ஸ்டேஜ் த்ரீயில் நீ தலை தெரிக்க ஓடணும்னு தேவையில்ல, மற்றவனை துரத்தணும்னு அவசியமும் இல்லை. நீ நின்ன இடத்துலேருந்தே பொருள் எடுத்து குறிப்பாத்து போட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு கேங்ஸ்டர் உருவாகிறதுக்கும் வளர்கிறதுக்கும் இந்த மூணு ஸ்டேஜ் தான் அறிகுறி. நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், எந்த ஸ்டேஜ் போகணுன்றதை மட்டும் யோசித்து அதுக்கு ஈடுபாடோட வேலை பார்த்தா போதும்னு சொல்லுவார். மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவனை எப்போ என் பார்ட்னர் வீராத் தான் கூப்பிட்றான். எனக்கு தெரிஞ்ச அவன் நேரம் மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். என் ஏமா ரொம்ப தூரத்தில் புள்ளி சைஸில் வர்றது எனக்கு நல்லா தெரியுது. இந்த நேரத்தில் இந்த நாய் கூப்பிட்டு என்ன ஏழ்ரை கூட்ட போகுதுன்னு வர தெரியல. உன்னை நீ கொஞ்ச நேரத்தில் சாவடிக்க போறேன்னு சொல்ல சொன்னாங்கடா, நீ தான் மைக்கில் கொண்ண. எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. மைக்கிள் சாவறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு நானும் ஒரு ரீசன் தான். அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்னை துரத்திட்டு வர எமங்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். எனக்கு இப்போ தெரிஞ்ச ஒரே வழி, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். ஐ மீன் பாவலா கட்டி தப்பணும். சைலண்ட்டாக சாணம் பிடிச்சி வச்ச கத்தியை சத்தமாக எடுத்து காட்டணும். எமங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரிஞ்ச கடைசி வழி, நான் வச்சிருக்க பொம்மை துப்பாக்கி தான். தூரமாக வரவனுக்கு தெரியுமா என்ன இது டம்மின்னு? எமனுக்கு எதுக்கு நான் பயம் இல்லாமல் நிற்கிறத பார்த்தாலே டம்மி துப்பாக்கியில் தோட்டா தெரிக்குமோன்னு யோசிப்பான், நம்புவான், பயப்படுவான். மைக்கிள் சொன்ன முக்கியமான மூணாவது விஷயம் இதுதான். எமனே உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் உன் கண்ணில் பயத்தை காட்டிக்காமல் சண்டை செய்யணும்.